ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ எல்லாருக்கும் வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ வந்து சிபிஎஸ்சி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மெட்ரிக் அண்ட் அதர் போர்டுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே எல்லாருக்கும் பெரிய கன்ஃபியூஷன், நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், என்ன மாதிரி காலேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரீங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜென்ட் படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பொறுமையாக டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டே நமக்கு அட்மிஷன் போடணுமா இல்லை ஃபஸ்ட்டே வந்து அப்ளிகேஷன் போடணுமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ நீங்கள் அந்த காலேஜில் ஐடியா இருந்தால் ஃபஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மெடிக்கல் போனால் அந்த நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இன்ஜினியரிங்னா ஜேஇ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து அந்தந்த டாப் காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸாக இல்லை வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக போகிறதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், இப்போ எக்ஸாம் முடித்தவொடனே நம்ம வந்து இந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அப்படி ஐடியா இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் அதோட காலேஜ் கட் ஆஃபும் அதோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டாப் காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டாப் காலேஜில் லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க கவுன்சிலிங்கில், ஸோ அதுக்கப்புறம் எந்த மார்க் வரைக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் போயிருக்காங்க பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 10 காலேஜ் சூஸ் பண்ணுங்கள், ஒரு 10 கோர்சஸ் பிளான் பண்ணுங்கள், அதில் எல்லாமே ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு பெஸ்ட் ஆஃப் 4-5 காலேஜ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பிளான் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து அர்ஜென்ட் பண்ணி ஏதோ ஒரு காலேஜ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கவுன்சிலிங்கில் கிடச்சிட்டு இங்கே சீட் கேன்சல் பண்ணுறது, ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போகணும் இல்லை எனக்கு மார்க் வந்து மீடியம் மார்க் தான் சார் வரும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிறைய பேர் என்ன பண்ணுங்கள், ஒரு அர்ஜென்ட்டில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறேன்னு போட்டுட்டு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் போகிறன்னு போட்டு ரெண்டுமே ஸ்ட்ரக் ஆகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் வேணாம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கலுக்கும் அதே தான். ஸோ மெடிக்கலில் வந்து அல் நம்ம லாஸ்ட்டே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு மெடிக்கல் எம்பிபிஎஸ் தான் பிளானிங், ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டீம் யூனிவர்சிட்டிஸ் போகலாம். இல்லை நான் ஒரு நல்ல மார்க் எடுப்பா கவர்மெண்ட் காலேஜ் பிளான் பண்ணுங்கள். ஆனால் மார்க் பிலோவாக இருந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குன்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்ச் மார்க் எடுத்துகிட்டு இதுவா அதுவான்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் 3-4 மந்த் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி டைமில் டொனேஷன் சீட் இல்லை இந்த மாதிரி நிறையா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு இதை உட்காந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட்னா இந்த ஃபீல்டில் ஒரு மெடிக்கல்னால் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களே கேளுங்க, இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கும் கேட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் டிசைட் பண்ணுறதாலும் பிளான் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மெடிக்கலில் அதை நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிற ஐடியாலையும் இருப்பீங்க, எனக்கு இங்கே பட்ஜெட் செட் ஆகலை சார், ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் பண்ணலாம், அதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிளானிங் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏனோ தோணும், இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் போய் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீட்டில் எம்பிபிஎஸ் போகிறீங்க, ஒரு 500 மேலே மார்க் எடுப்பேன் அப்படின்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். இல்லை ஒரு 4-4.25னா நம்மளோட கேஸ்ட் வைஸில் கேட்டகரி வைஸில் வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும், செல்ஃப் ஃபைனான்ஸில் இவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பிலோ 300 மார்க் இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம கன்ஃபார்ம் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டோ இல்லை டீம் சீட்டில் தான் போயாகணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். அந்த பட்ஜெட் செட் ஆகலை இல்லை ஃபாரின் எதாவது ஐடியா இருந்தால் ஃபாரின் பிளான் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு இது. இன்ஜினியரிங்க்கும் அதே தான், உங்களுக்கு ஒரு 180 கட் ஆஃப் இருக்குது, 180 மேலே இருக்குன்னா ஒரு டாப் காலேஜஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதே காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் கவுன்சிலிங் மூலமே போயிடலாம். இல்லை நான் ஒரு 150 160 இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் சீட் தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்லுது ஒரு டாப் காலேஜஸில், அதில் நீங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டு என்ன அவங்க கேட்குறாங்களோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைரெக்டாக காலேஜஸ் போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படிலாம் இதை தகுந்த மாதிரி யாரா ஃபீல்ட் வைஸ் நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்டுக்குங்க. இல்லை நாங்கள் பிலோ கட் ஆஃபில் இருக்கோம்னா உங்கள் ரேஞ்சுக்கு என்ன கட் ஆஃப்கான காலேஜஸ் வரும்ன்றது மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணணும். நம்ம ஏனோ நம்ம ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்போம், நம்மளுக்கு இந்த காலேஜ் வேணும் அவசரப்பட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் கவுன்சிலிங்கில் கிடச்சிச்சு, இந்த மாதிரி விஷயம் வேணால். ஸோ உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கன்னா இதுதான் லைஃப். ஸோ நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறது தான் உங்கள் ஃபியூச்சர். ஸோ அந்த ஃபியூச்சருக்கு வந்து அவசரப்பட வேணால், பொறுமையாக யோசிங்க, இப்போத்துலேருந்தே யோசிக்கிறது பிளான் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் இருக்குது இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துரு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவசரப்பட்டு டிசைட் பண்ணி ஒன்று ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ.